வாழ்க்கையிலே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நெருக்கத்தின் பாதையிலே நடத்தல் தான். ஆனாலும் தேவ கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறதையும் தேவனுடைய நடத்திப்பு உங்களுக்குள்ளே இருக்கிறதையும் நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு பதிலாக ஆண்டவருடைய நடத்திப்பு இருக்கும். அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய பராக்கிரமத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் உங்கள் வாழ்க்கையிலே கடினமான சில சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும். என் சகோதரனே, என் சகோதரியை போராடிக்கிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உன் கூட இருந்தா இந்த பிரச்சனை ஒரு பெரிய விஷயம் இல்லையம்மா, நான் உன் கூட இருக்க நான் மட்டும் நீ கவனி. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. சர்வவல்லவரின் நிழலுக்கு உங்களை வரவேற்கிறேன். தேவனுடைய கிருபையும் தேவனுடைய பலனும் தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதமும் உங்கள் வாழ்க்கைகளை பெருகுவதாக. தமது கிருபையினால் உங்களை வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட நாம் சங்கீதம் 73:28 முதல் பகுதியிலிருந்து காரியங்களை பார்க்கலாம். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். ஆமேன், ஹல்லேலூயா. அண்டிக் கொள்ளுதல் என்றால் என்ன என்பதை குறித்து நேற்று தினத்தில் நான் சொல்லி அதற்கு ஒரு வழி உண்டு, அது உபவாச ஜபம் என்று சொன்னேன். தேவனிடத்திலே சேருகிறதல் தேவனிடத்திலே நெருங்குதலை குறிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நாம் தேவனிடத்திலே நெருங்கி சேரும்படி செயல்படுகிறோமா, அல்லது தேவனை விட்டு வேறே ஒரு தூரத்தின் பகுதிக்கு நேரே சென்று கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் விட்டு விலகி போக போக பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும். ஆனால் ஆண்டவரிடத்தில் சேர 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 பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் நம்ம கூட இருப்பார். வித்தியாசம் அதுதான். வாழ்க்கையிலே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நெருக்கத்தின் பாதையிலே நடத்தல் தான். ஆனாலும் தேவ கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறதையும் தேவனுடைய நடத்திப்பு உங்களுக்குள்ளே இருக்கிறதையும் நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு பதிலாக ஆண்டவருடைய நடத்திப்பு இருக்கும். ஹல்லேலூயா. சில நேரம் ஏன் இந்த பாதையில் ஆண்டவர் நடத்துறார் நமக்கு தெரியாது. ஆனால் தேவனுடைய பராக்கிரமத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் உங்கள் வாழ்க்கையில் கடினமான சில சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும். உதாரணமாக, இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தியரின் பகுதி வழியாக போகிறது, எல்லைகள் வழியாக போகிறது சொல்ல போனாலும் ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ். ஆனால் கர்த்தர் அப்படி கூட்டிகிட்டு போகல. ஏன்? இவங்க யுத்தத்தை பார்த்தாங்கன்னா மன திரும்பி திரும்பவும் வந்து என்ன பண்ணிடுவாங்க, எகிப்துக்கு போயிடுவாங்க. அதனால் கூட்டிகிட்டு வருவான்னு சொல்லி அவர் வழி நடத்தி முன்னாடி அந்த அக்னி ஸ்தம்பத்தின் மூலமாக மேக ஸ்தம்பத்தின் மூலமாக கூடவே நடந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த கடலுக்கிட்ட கொண்டு வந்து விட்டுடுறார். கடல்கிட்ட வர்றாங்க, பின்னாடி பார்த்தா பார்வோனின் சேனை. முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது, என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பெரிய அங்கலாய்ப்பு அவங்களுக்குள்ள, பெரிய கேள்வி வருகிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, ஏன்ப்பா அவங்கள முன்னாடி போ சொல்லு. அப்படி முன்னேறி போகும்போது செங்கடல் ரெண்டாக பிளக்குது. கர்த்தர் அதிசயத்தை செய்கிறாரு. அதே செங்கடலுக்குள்ள பார்வோனும் பார்வோனுடைய சேனைகளும் அழிந்து மாண்டதாக வேதம் சொல்லுகிறது. என் தேவ பிள்ளையே, சில நேரங்களில் ஏன் அந்த பாதையை நடத்துகிறான் என்பதை நாம் அறிய முடிகிறதில்லை. ஆனால் நீங்கள் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் நான் ஆண்டவரை நம்புவேன், அவர் கூடவே வருவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பி நம்பி அவர் பின்னாடி வரும்போது உங்கள் வாழ்க்கை இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கையை விடவும் பரலோகத்துக்கு நேரம் நம்மளை கொண்டு போகிற அந்த பிரயாணத்தை தேவன் விரும்புவார். ஆமென். அந்த பிரயாணத்தில் உங்களை வழி நடத்துவார். பரலோக யாத்திரைக்கு நேரம் உங்களை நடத்தி தமது கிருபையினால் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். என் தேவ பிள்ளையே, நீ இன்னைக்கு ஏதோ ஒரு சஞ்சலத்தோட ஏதோ ஒரு பிரச்சனையோட போராடிக்கிட்டு இருக்கியா? என் சகோதரனே, என் சகோதரியை போராடிக்கிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன் கூட இருந்தா இந்த பிரச்சனை ஒரு பெரிய விஷயம் இல்லையம்மா, நான் உன் கூட இருக்க நான் மட்டும் நீ கவனி.
ஆண்டவர் கூட இருக்கிறாருங்கிறது எப்படி நீங்க கண்டுபிடிக்க முடியும்? ஆண்டவரை நீங்க நெருங்கி நெருங்கி ஜபத்தை அதிகரிங்க, வேத வாசிப்பை அதிகரித்து ஜபத்தை அதிகரிங்க. வெறும் ஜபம் மட்டும் பண்ணா போதுமா பிரதர்? பத்தாது. வசனத்தின்படி நாம் வாழ பழகி ஜெபிக்க வேண்டும். வசனத்தில் வாழணும்னா வசனத்தை கை கொள்ள வேண்டும். வசனத்தை கை கொள்ளணும்னா ஆண்டவருடைய வார்த்தை என்னங்கிறது தெரியணும். அதற்கு என்ன செய்யணும்? வேதத்தை ரெகுலராக வாசிக்கிற ஒரு பழக்கத்துக்கு வைங்க. தொடர்ந்து ரெகுலராக அந்த வேதாகமத்தை வாசிக்கணுங்கிற ஒரு வாஞ்சை. இந்த வேதாகம சத்தியத்தை நான் தியானிக்க வேண்டும். என்னுடைய அன்றாட உணவாய் அது மாற வேண்டும். இதுதான் என்னது? தேவனை அண்டிக் கொள்ளுதல். ஹலேலூயா. தேவனிடத்தில் சேருதல். Going near, near, அல்லது draw near to God. நம்மை தேவனுக்கு அருகில் கொண்டு செல்லுதல். ஹலேலூயா. என் தேவ சனமே, எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, சற்று நிதானித்துப்பார். நீங்கள் உங்களை ஆண்டவருக்கு அருகில கொண்டு வர்றீங்களா? ஆண்டவருக்கு பக்கத்தில் கொண்டு வர்றீங்களா இல்லையா? அல்லது தூரம் தூரம் விலகி 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 ஓடிக்கிட்டே இருக்கீங்களா? என்ன செய்கிறீங்க? நம்மளை ஒளிஞ்சு கொள்ள வைக்கிற பாவம். அப்படி போல ஆண்டவரே நீர் எங்களை பார்த்துடாதீங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? புதியற்பாடில் அழகாக ஒரு வார்த்தை இப்படி சொல்லுது, மலைகளே குன்றுகளே எங்களை மறைத்து கொள்ளுங்கள், அந்த நாளுக்கு முன்பதாக யார் நிற்கக்கூடும் என்று சொல்லி சொல்லுகிறவர்கள் அதிகம் இருப்பார்கள். தேவனை பார்த்து பயந்து நடுங்கி ஓடி ஒளிகிறவர்கள் அநேகர் இருப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது. அந்த லிஸ்டில் நீங்கள் போயிடாதீங்க. ஆண்டவர் வரும்போது அவர் வருவார். எப்போ வருவீரோ என் மனவாளா என்று சொல்லி அவருக்காக காத்திருக்கிறவங்களா இருக்கிறீங்களா? அல்லது அச்சோ வந்துருவாரோ, இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னு சொல்லி ஒரு பயத்தோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் நமக்கு பயப்படுகிற ஆவியை கொடுக்கல, தெளிந்த புத்தியோடு அன்பும் நிறைந்த ஒரு நல்ல ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறாரு. பயந்த ஆவியை தரல. என் பிரியமானவர்களே, தேவனோடு இருக்கிற உறவை நீங்கள் சரிபடுத்துங்கள். அதிகாலையில் எழும்பி ஜெபியுங்கள். அதிகாலை எழும்பி வேதத்தை வாசித்து விட்டு ஜெபியுங்கள். வேதத்தில் உள்ளவைகளை கேட்டு ஜெபியுங்கள். ஆமென். அது ஆண்டவரிடத்தில் உங்களை சேர்க்கும். நீங்கள் ஆண்டவற்றை நெருங்கிறதுக்கு அது பிரயோஜனப்படும். நீங்கள் அப்படி ஆண்டவற்றை நெருங்க நெருங்க உங்கள் வாழ்க்கையில் அரிசயத்தையும் அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க. மகிமையின் ஆண்டவருடைய செயல்களை உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க. என் தேவ பிள்ளைய, ஆண்டவரை அண்டிக் கொள்ளுகிற நிலைக்கு நேரே வாருங்கள். அங்கே ஆசாப் சொல்றது போல, எனக்கும் தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். Can you say this? எவ்வளவு தைரியமா அந்த மனுஷன் சொல்றான். விலகி போனாங்கன்னா அவங்க நிலைமை கஷ்டம், ஆனா நானும் ஆண்டவரே உங்க கூட சேர்ந்து உங்க பக்கத்தில் வர விரும்புறேன். கேட்பீங்களா? கண்களை மூடி ஜெபிப்போமா? உன்னதங்களிலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற என் தகப்பனே, நான் உம்மோடு இணைந்து செயல்படும்படியான கிருபைகளை எனக்கு தாரும். உடைய பலத்தினால் என்னை மூடிக்கொண்டு உடைய அபிஷேகத்தினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. கட்டுகளை அறுக்கிறேன், கத்தரின் கரம் என்னோடு இருக்கட்டும். தடைகளை நீக்குகிறேன், கத்தரின் கரம் என்னோடு இருக்கட்டும். போராட்டங்களை மாற்றி போடுகிறேன், கத்தரின் கரம் என்னோடு இருக்கட்டும். வலதுகை ஆண்டவருக்கு நேர நீட்டி ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் உங்களை நெருங்கி சேர்கிறதை தெரிந்து கொள்கிறேன். நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்தரையே சேவிப்போம். ஒப்புக்கொடுக்கிறையா? இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.